சூரா அல்ஹஜ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கியாமத்து நாளாகிய அவ்வேளையின் அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். அந்நாளில் பாலூட்டிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் ஊட்டும் குழந்தையை மறந்து விடுவதையும், ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் சுமையை ஈன்று விடுவதையும் நீர் காண்பீர். மேலும் மனிதர்களை மதிமயங்கியவர்களாக இருக்க காண்பீர். எனினும் அது மதுவினால் ஏற்பட்ட மதிமயக்கம் அல்ல. ஆனால் அல்லாஹுவின் வேதனை மிக கடுமையானதாகும். இன்னும் எத்தகைய கல்வி ஞானமும் இல்லாமல் அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்கிறவர்களும், மனமுரண்டாய் எதிர்க்கும் ஒவ்வொரு ஷைத்தானையும் பின்பற்றுகிறவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். அவனை ஷைத்தானை பற்றி எழுதப்பட்டுள்ளது, எவர் அவனை நண்பராக எடுத்துக் கொள்கிறாரோ அவனை நிச்சயமாக அவன் வழிகெடுத்து எரிநரகின் வேதனையின்பால் அவருக்கு வழிகாட்டுகிறான். மனிதர்களே, இறுதி தீர்ப்புக்காக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், நாம் நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணிலிருந்தும், பின்னர் இந்திரியத்திலிருந்தும், பின்பு இரத்தக்கட்டியிலிருந்தும், பின்பு உருவாக்கப்பட்டதும் உருவாக்கப்படாததுமான தசை கட்டியிலிருந்தும் படைத்தோம். உங்களுக்கு விளங்குவதற்காகவே இதனை விவரிக்கிறோம். மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருப்பையில் தங்கச் செய்கிறோம். பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம். பின்பு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும்படி செய்கிறோம். அன்றியும் இதனிடையில் உங்களில் சிலர் மறிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஜீவித்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய தளர்ந்த வயது வரை விட்டு வைக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் தரிசாய் கிடக்கும் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள். அதன் மீது நாம் மழை நீரை பெய்யச் செய்வோமானால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான ஜோடி ஜோடியாக பல்வகை புற்பூண்டுகளை முளைப்பிக்கிறது. இது ஏனெனில் அல்லாஹ் அவனே உண்மையானவன், நிலையானவன். அவனே மறித்தோரை உயிர்ப்பிக்கின்றான். இன்னும் நிச்சயமாக அவன்தான் எல்லா பொருட்களின் மேலும் பேராற்றல் உள்ளவன் என்பதனால் கியாம நாளுக்குரிய அவ்வேளை நிச்சயமாக வரும். இதில் சந்தேகமே இல்லை. கபர்களில் இருப்போரை நிச்சயமாக அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். இன்னும் கல்வி ஞானமோ, நேர் வழிகாட்டியோ, பிரகாசமான வேத ஆதாரமோ இல்லாமல் அல்லாஹுவை குறித்து தர்க்கம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான். அவன் அல்லாஹுவின் பாதையை விட்டும் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக ஆணவத்தோடு இவ்வாறு தர்க்கம் செய்கிறான். அவனுக்கு இவ்வுலகிலும் இழிவு இருக்கிறது. கியாம நாளில் நாம் அவனை எரிநரகின் வேதனையையும் சுவைக்கச் செய்வோம். உன்னுடைய இரு கரங்களும் முன்னரே அனுப்பியுள்ளதற்காக இது கூலியாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்பவன் அல்லன் என்று அந்நாளில் அவர்களிடம் கூறப்படும். இன்னும் மனிதர்களில் ஓர் உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்குகிறவனும் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் தன் முகத்தை அல்லாஹுவை விட்டும் திருப்பிக் கொள்கிறான். இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறான். இதுதான் தெளிவான நஷ்டமாகும். அவன் அல்லாஹுவை அன்றி தனக்கு தீங்கிழைக்க முடியாததையும் இன்னும் தனக்கு நன்மையும் செய்யாததையுமே பிரார்த்திக்கிறான். இதுதான் நெடிய வழிகேடாகும். எவனது தீமை அவனது நன்மையை விட மிக நெருங்கி இருக்கிறதோ அவனையே அவன் பிரார்த்திக்கிறான். திடமாக அவன் தேடும் பாதுகாவலனும் கெட்டவன், அப்பாதுகாவலனை அண்டி நிற்பவனும் கெட்ட தோழனே. நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டு சாலிகான நற்செயல் செய்பவர்களை திண்ணமாக அல்லாஹ் சுவரவதிகளில் பிரவேசிக்கச் செய்கிறான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதை செய்கிறான். எவன் நம் தூதர் மேல் பொறாமை கொண்டு அல்லாஹ் அவருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் உதவி செய்ய மாட்டான் என்று எண்ணுகிறானோ, அவன் ஒரு கயிற்றை வானத்தின் அளவுக்கு நீட்டி பின்னர் நபிக்கு கிடைத்து வரும் இறையருளை துண்டிக்க முற்படட்டுமே. இந்த வழி தன்னை ஆத்திரமூட்டச் செய்ததை போக்குகிறதா என்று பார்க்கட்டும். இன்னும்
இதே விதமாக நாம் குர்ஆனை தெளிவான வசனங்களாக இறக்கி இருக்கிறோம். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை இதன் மூலம் நேர்வழியில் சேர்ப்பான். இதனாக ஈமான் கொண்டார்களே, அவர்களுக்கும் யூதர்களாகவும் சாஃபியீன்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மஜூசிகளாகவும் ஆனார்களே, அவர்களுக்கும் இணை வைப்போராய் இருந்தார்களே, அவர்களுக்கும் இடையில் யார் நேர்வழியில் இருந்தார்கள் என்பது பற்றி நிச்சயமாக கியாம நாளில் தீர்ப்பு கூறுவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியமாக இருக்கிறான். வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் நிச்சயமாக அல்லாஹுவுக்கு சுஜூது செய்து வணங்குகின்றன என்பதை நீர் பார்க்கவில்லையா? இன்னும் அநேகர் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. அன்றியும் எவனை அல்லாஹ் இழிவுபடுத்துகின்றானோ அவனை எவராலும் கண்ணியப்படுத்த முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். மூமீன்களும் மூமீன்கள் அல்லாதாருமான இரு தரப்பாரும் தம் இறைவனை பற்றி தர்க்கிக்கின்றனர். ஆனால் எவர் இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பிலிருந்து ஆடைகள் கத்தரிக்கப்படும், கொதிக்கும் நீர் அவர்கள் தலைகளின் மேல் ஊற்றப்படும், அதைக் கொண்டு அவர்களுடைய வயிறுகளில் உள்ளவையும் தோள்களும் கருகிவிடும். இன்னும் அவர்களுக்காக இரும்பினால் ஆன தண்டங்களும் உண்டு. இந்த துக்கத்தினால் அவர்கள் அந்நரகத்தை விட்டு வெளியேற விரும்பும் போதெல்லாம் அதனுள்ளே திருப்பப்பட்டு எரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லப்படும். ஈமான் கொண்டு யார் சாலிகால நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சுவனபதிகளிலே புகுத்துவான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கே பொன்னால் ஆன கடகங்களில் இருந்தும் முத்திலிருந்தும் ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவார்கள். அங்கு அவர்களுடைய ஆடைகளும் பட்டாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் கலிமா தையீபா எனும் பரிசுத்தமான சொல்லின் பக்கம் இம்மையில் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். இன்னும் புகழுக்கு உரிய இறைவனின் பாதையின் பக்கமும் அவர்கள் செலுத்தப்பட்டிருந்தார்கள். நிச்சயமாக எவர் நிராகரிப்பவராகி அல்லாஹுவின் வழியில் மனிதர்கள் செல்வதை தடுத்து அங்கு மக்காவில் வசிப்பவர்களையும் வெளியில் வசிப்பவர்களையும் மனிதர்கள் யாவருக்கும் சமமான பாத்தியதை உடையதாக நாம் ஆக்கிய புனித மஸ்ஜிதுக்கு செல்வதை தடை செய்து மார்க்க விரோதமாக அக்கிரமம் செய்ய விரும்புகிறாரோ அத்தகையவரை நோவினை செய்யும் வேதனையிலிருந்து சுவைக்கும்படி நாம் செய்வோம். நாம் இப்ராஹீமுக்கு புனித ஆலயத்தின் இடத்தை நிர்ணயித்து நீர் எனக்கு எவரையும் இணை வைக்காதீர், என்னுடைய இந்த ஆலயத்தை சுற்றி வருவோருக்கும் அதில் ருகு சுஜூது செய்து தொழுவோருக்கும் அதை தூய்மையாக்கி வைப்பீராக என்று சொல்லியதை நபியே நினைவு கூறுவீராக. இன்னும் அவருக்கு ஹஜ் செய்ய வருமாறு மனிதர்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் நடந்தும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் வெகு தொலைவிலிருந்தும் உம்மிடம் வருவார்கள் என கூறினோ. தங்களுக்கு உரிய பயன்களை அடைவதற்காகவும் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாற்கால் பிராணிகள் மீது அவன் பெயரை சொல்லி குர்பான் கொடுப்பவர்களாகவும் வருவார்கள். எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உண்ணக் கொடுங்கள். பின்னர் தலைமுடியிறக்கி நகம் வெட்டி குளித்து தம் அழுக்குகளை நீக்கி தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றி அந்த புனிதமான பூர்வீக ஆலயத்தை தவாபும் செய்ய வேண்டும். இதுவே முறையாகும். மேலும் அல்லாஹுவின் புனிதமான கட்டளைகளை யார் மேன்மைப்படுத்துகிறாரோ அது அவருக்கு அவருடைய ரப்பின் முன் நன்மை இருக்கிறது. இன்னும் நாற்கால் பிராணிகளில் உங்களுக்கு ஆகாதவை என ஓதப்பட்டதை தவிர மற்றவை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆகவே விக்கிரகங்களின் அசுத்தத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அன்றியும் பொய்யான சொல்லையும் நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவுக்கு எதையும் இணை வைக்காது அவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக இருங்கள். இன்னும் எவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் அவனை வாரி எடுத்துச் சென்றது போலும் அல்லது பெருங்காற்றடித்து அவனை வெகு தொலைவில் உள்ள ஓரிடத்திற்கு அடித்துக் கொண்டு சென்றது போலும் ஆகிவிடுவான். அவனுடைய கதி அதுதான். மேலும் எவர் அல்லாஹுவின் அடையாளங்களை ஹஜ்ஜின் கிரியைகள்
குறிப்பாக குர்பானி செய்வதற்கான வழிமுறைகள் மேன்மைப்படுத்துகிறாரோ, நிச்சயமாக அது அவருடைய இதயங்களின் பயபக்தியை தக்குவாவை உணர்த்துவதாகும். குர்பானிக்கு என்று நிர்ணயிக்கப்பெற்ற பிராணிகளில் ஒரு குறிப்பிட்ட தவணை வரையில் உங்களுக்கு பயனடைய அனுமதி உண்டு. அதன் பின்னர் உரிய காலம் வந்ததும் அவற்றின் குர்பானிக்கான இடம் அந்த புராதன ஆலயத்தின்பால் இருக்கிறது. இன்னும் கால்நடை பிராணிகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக்கியுள்ள ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றின் மீது அவர்கள் அல்லாஹுவின் பெயரை கூறும்படி செய்வதற்காகவே குர்பான் கொடுப்பதை ஒவ்வொரு வகுப்பாருக்கும் கடமையாக ஆக்கியிருக்கிறோம். ஆகவே உங்கள் நாயன் ஒரே நாயன்தான், எனவே அவன் ஒருவனுக்கே நீங்கள் முற்றிலும் வழிபடுங்கள். நபியே, உள்ளச்சம் உடையவர்களுக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹுவின் திருநாமம் கூறப்பெற்றால் அவர்களுடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். அன்றியும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்வோராகவும், தொழுகையை சரிவர கடைபிடிப்போராகவும், நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து இறைவனின் பாதையில் செலவு செய்வோராகவும் இருப்பார்கள். இன்னும் குர்பானிக்கான ஒட்டகங்கள், அவற்றை உங்களுக்காக அல்லாஹுவின் அடையாளங்களிலிருந்தும் நாம் ஆக்கியிருக்கிறோம். உங்களுக்கு அவற்றில் மிக்க நன்மை உள்ளது. எனவே அவை உரிய முறையில் நிற்கும் போது அவற்றின் மீது அல்லாஹுவின் பெயரை சொல்லி குர்பான் செய்வீர்களாக. பிறகு அவை தங்கள் பக்கங்களின் மீது சாய்ந்து கீழே விழுந்து உயிர் நீத்தபின் அவற்றினின்று நீங்களும் உண்ணுங்கள். வறுமையிலும் கையேந்தாமல் இருப்பதைக் கொண்டு திருப்தியாய் இருப்போருக்கும் இறப்போருக்கும் உண்ணக் கொடுங்கள். இவ்விதமாகவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். எனினும் குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாஹுவை அடைவதில்லை. ஆனால் உங்களுடைய தக்வா பயபக்திதான் அவனை அடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பித்ததற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறாக அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆகவே நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை இணை வைப்பவர்களின் தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறான். நம்பிக்கை மோசம் செய்பவர்களையும் நன்றி கிட்ட மோசக்காரர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. போர் கொடுக்கப்பட்டோருக்கு அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனால் அவ்வாறு போர் தொடுத்த காபிர்களை எதிர்த்து போரிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் பேராற்றல் உடையவன். இவர்கள் எத்தகையோர் என்றால், நியாயமின்றி தம் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எங்களுடைய இறைவன் ஒருவன்தான் என்று அவர்கள் கூறியதை தவிர வேறு எதுவும் அவர்கள் சொல்லவில்லை. மனிதர்களில் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காதிருப்பின் ஆசிரமங்களும் கிறிஸ்தவ கோயில்களும் யூதர்களின் ஆலயங்களும் அல்லாஹுவின் திருநாமம் தியானிக்கப்படும் மஸ்ஜிதுகளும் அழிக்கப்பட்டு போயிருக்கும். அல்லாஹுவுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவனுக்கு திடனாக அல்லாஹுவும் உதவி செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கோனும் யாவரையும் மிகைத்தோனுமாக இருக்கின்றான். அன்றியும் இவர்கள் எத்தகையோர் என்றால், இவர்களுக்கு நாம் பூமியில் இடம்பாடாக்கி கொடுத்தால் இவர்கள் தொழுகையை முறையாக கடைபிடிப்பார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள், நன்மையான காரியங்களை செய்யவும் ஏவுவார்கள், தீமையை விட்டும் விலக்குவார்கள். மேலும் சகல காரியங்களின் முடிவும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. நபியே, இவர்கள் உம்மை பொய்யாக்க முற்பட்டால் அதற்காக விசனப்படாதீர். ஏனெனில் நிச்சயமாக இவர்களுக்கு முன்னால் நூஹ் உடைய சமூகத்தினரும் ஆது சமூத் சமூகத்தினரும் தத்தம் நபிமார்களை பொய்ப்பிக்கவே முற்பட்டார்கள். இவ்வாறே இப்ராஹீமுடைய சமூகத்தினரும் லூத்துடைய சமூகத்தினரும் பொய்ப்பிக்கவே முற்பட்டார்கள். இவ்வாறே மதியன்வாசிகளும் முற்பட்டனர். இன்னும் மூசாவையும் பொய்ப்பிக்க முற்பட்டனர். எனினும் நான் காபிர்களுக்கு அவகாசம் கொடுத்து பின்னர் அவர்களை நான் பிடித்துக் கொண்டேன். என் தண்டனை எப்படி இருந்தது என்பதை கவனிப்பீராக. அநியாயம் செய்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்திருக்கிறோம். அவற்றின் முகடுகள் மீது அவை விழுந்து கிடக்கின்றன.